மின்னேரியா குளம் வரலாறு மகாசேனன் என்ற வண்ண நாள் கிறிஸ்துவுக்கு முன்பு இருநூற்று எழுபத்தைந்திலிருந்து முன்னூற்று ஒன்று வரையான காலப்பகுதிக்குள் கட்டப்பட்டது இது பொலனறுவை மாவட்டத்தில் மின்னேரியா என்ற இடத்தில் அமைந்துள்ளது மின்னேரியா குளம் பிரதேச மக்கள் முகம் கொடுக்கிற காலநிலை மாற்றங்களையும் இயற்கை கஷ்டங்களையும் தவிர்த்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட வெற்றிகரமான ஒரு படைப்பு என ஆளுநர் ஹென்ஜிவோர் ஒருமுறை குறிப்பிட்டுள்ளார் மின்னேரியா வாவியை தழுவி புனையப்பட்ட சுவாரஸ்யமான நாட்டார் கதைகள் பல இருக்கின்றன இக்குளத்தை கட்டுவித்து தமக்கு உதவிய மன்னருக்கு தமது நன்றியை தெரிவிக்கும் முகமாக மக்கள் மகாசீன மன்னரை தெய்வ நிலையில் வைத்து மின்னேரியா தெய்வம் என பூஜை நடத்துகின்றனர் மீது மகாசேனன் மன்னருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமும் இருக்கிறது இதன் கொள்ளளவை அதிகரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன கட்டப்பட்ட காலம் கிறிஸ்தவுக்கு முன்பு இருநூற்று எழுபத்தைந்திலிருந்து முன்னூற்று ஒன்று வரை கட்டிய மன்னன் மகாசேனன் கிடைத்த நன்மைகளும் முக்கியத்துவமும் விவசாயத்திற்கான நீரை பெறல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடல் மழைநீர் சேமிக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளின் வருகை நான் ஏற்கனவே பதிவிட்ட பராக்கிரம சமுத்திர காணொளியை நீங்கள் இன்னும் பார்வையிடவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரப்பட்டுள்ளது அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நான் பதிவிடும் காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட விரும்பினால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி